இப்போதைக்கு சதுரங்க வேட்டை, இந்த சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் வந்தது, அதில் வந்து திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த டூல்ஸ் தட் தீ டு பிவின் இந்த பணக்காரங்களை ஏமாத்துற வித்தை. இந்த கோவில் கலசங்களுக்கு ஸ்பெஷல் பவர் இருக்குது. ஆனால் இதில் ஒன்று நம்ம யோசிக்கணும், தேர் ஆர் லாட் மோர் பீப்புள் ஹூ ஆர் கலிபிள், அதில் எது சக்தி இருக்குன்றதை விட அவர் டெம்பிள்ஸ் ஹோல்ட் சம்திங் சீக்ரெட், திருடி வைக்கிறாங்க. இதுதான் அவேர்னஸ். இப்போது நம்ம ஊரில் ஒரு சாமானிய ஆளுங்கிட்ட போனாக்க கோயில் சொத்து என்ன திருட்டு போகுதுன்னா கலசம் திருட்டு போகுது. இட் இஸ் அ லீஸ்ட் வேல்யூ ஆப்ஜெக்ட். அது ஒரு காப்பர் பாட், இன் ஆல் எசன்ஸ் இஸ் அ காப்பர் பாட் விச் இஸ் ட்ரெடிஷ்னலி ரீப்ளேஸ்ட் எவ்ரி 12 இயர்ஸ். ஒரு பெரிய ஹெரிட்டேஜ் லாஸாக ஃப்ரண்ட் பேஜில் போடுறாங்க. இது ஒன்றும் இட்ஸ் நோ வேல்யூ, நோ சிக்னிஃபிகன்ஸ். நம்ம என்னத்தை காட்டணுமோ, ஸோ த நெக்ஸ்ட் பீஸ் தட் யூ சி இஸ் அ ஸ்லைட்லி லேட்டர் நடராஜா விஜயநகரா பீரியட். ஐ எம் நாட் ரியலி ஷுர் இஃப் மெனி ஆஃப் யூ ஃபாலோ பிரான்சஸ். திஸ் இஸ் நாட் அ சோலா பிரான்ஸ், இஸ் அ ஸ்லைட்லி லேட்டர் 16th century சோலா நடராஜா. இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, யூ ஜஸ்ட் லுக் அட் ஹிஸ் லெஃப்ட் ஆர்ம். இஃப் யூ லுக் அட் இஸ் லெஃப்ட் ஆர்ம், கேன் யூ சி அ ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் கலரேஷன் ஹியர்? திஸ் இஸ் இன்சிடென்ட்லி ஃப்ரம் அ சேல்ஸ் கேட்டலாக் of a person who is facing trial in India. This Nataraja was on sale. This was what is the catalog picture. I'm going back to a Hindu report. So petty thieves, two petty thieves got together and stole this Nataraja from a temple. It was so, the guys were so moronic in their heritage awareness or cultural awareness, they thought it was made of gold. அதனால் தே சார்ட் ஆஃப் இஸ் ஹேண்ட் டு டெஸ்ட் அண்ட் டு சி இஃப் தே கேன் செல் இட் ஃபார் த மெட்டல் இன் இட். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, திருடுறவனுக்கு அது எது வேலைன்னு தெரியாது, ஏதோ ஒன்று இருக்குதுன்னு தூக்கிட்டாங்க. பட் வாட் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ இஸ் ஹவு கலிபிள் வி பீப்புள் ஆர், இன் த சென்ஸ் தட் திஸ் நடராஜா வெண்ட் டு லண்டன், காட் இஸ் ஆர்ம் பேக் பை அ வெரி ப்ரொஃபஷனல் ரெஸ்டோரர், பட் somehow, so இவர் கடல் கடந்து போய் கை கண்டது, he was seized again in India. So this is a screen grab from the Idle Wing website, which says he was seized in 2011 in India. எப்படி வெளியே போச்சு, எப்படி உள்ள வந்தது, no news, nobody knows about it. So we made except for these two petty thieves who don't know that a bronze is very different from a gold. So what I'm trying to tell you is, there are kingpin and the network is much larger that can arrange for export of a piece that weighs almost 700 kilos out of all the way via Hong Kong to London and London and back to appear on a brochure as well. So a lot of puzzles are going to come. I don't know how many of you here are heritage enthusiasts. So I'm going to throw open a few items and I want to ask a question to the more popular ones who have traveled team to see if they can identify any of these pieces. So, have anybody seen anything remotely like this in Indian art? Do you first of all think this is Indian art? I'm sure you've never seen anything like this before. Any guesses on this one? Okay, this I will show later. I'm just going to throw a few more pieces. This is actually not from India, a slightly Gandhara antiquity. Heracles wearing the lion skin. So all these amazing heritage pieces, cultural objects are on sale. This is from Madhya Pradesh. Gujarat, thanks to my well-known friend Arvind here. இப்போ எதுக்கு இதெல்லாம் நான் காட்டேன்னா, தேர் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் லாபி சேயிங் தீஸ் பீசஸ் ஷுட் ரிமைன் இஃப் தே ஆர் சோல்ட் டு மியூசியம்ஸ் அண்ட் மியூசியம்ஸ் அப்ராட் ஃபார் த வேர்ல்ட் டு நோ அபவுட் அவர் ஆர்ட். மை க்வெஸ்சன் இஸ், ஈவன் வி இண்டியன்ஸ் டோன்ட் நோ அபவுட் வாட் வி ஹேவ். ஹூ ஹேஸ் த மனி டு கோ அண்ட் பே அமௌண்ட்ஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் a lakh of rupees to travel to these countries and remote locations to look at these pieces of art which have been stolen. Why I say stolen is, look at their feet. The first and foremost clue that they don't have any feet.
is because they have been crudely hacked away. So if you go back and see, all of them have been hacked away. Most of the pieces that you're going to see are and legs. Now we come to a very interesting subject. Again, I'm not showing you any Tamil Nadu pieces. Listen, it's because everybody thinks this entire talk, this entire loot is a very Tamil Nadu, Tamil-centric problem. Any guesses, apart from my friends here, about what this is? This is a terracotta which is 2,200 years old. It's coming from a place of Chandrakuta Gaur in West Bengal. I can take a bet that 99.999% of Indians don't even know the existence of such a civilization. They have some amazing rattles. Some of the most beautiful terracotta objects that I've seen are coming. The grace, the ornamentation are so exquisite. The early form of Durga with the arms coming out of her hairstyles. And look at this lady's dress, the frill, the sheer work that she's wearing. There is actually a, she's wearing a skirt. So, இந்த மாதிரிலாம் இருக்குன்னே நம்மளுக்கு தெரியல. இதெல்லாம் நம்ம ஊரில் இல்லை. ஒரு குழந்தை இடுப்பில் தூக்கின்னு போகிற காட்சி. Look at these, none of these even published, studied, documented in India. And just look at this royal couple. Look at him carrying something in his hand and the way he is turning around. And you are talking 2000 years. It's just mind blowing to even understand and appreciate this art. And it's so sick that we don't even know that such a place exists. And the paranga, and the creation, the symmetry of that piece. I just want to show you that similar one we were in Maharashtra. And these are similar objects that we found in the Karla caves. Again, the oldest art in Ajanta, again, we see. So I'm just showing you, you can compare the ornamentation. So there was a civilization, there was a stick comparison that can be drawn between the same 2nd century, 3rd century BC artwork in Maharashtra to West Bengal. But sadly, nothing is known. Another important thing is talking about terracotta panels or terracotta rattles. This is actually waste, earthenware. I've never seen anywhere in India, actually, in any museum, such brilliant earthenware, again, in an accused catalogue. So we get into the crux of this. Sometime in 2007, there was a shipment that was exported from Mumbai away to New York. It was apparently seized in New York based on Indian customs, whatever they call it. And it contained Indian heritage art treasures. It was consigned to the most notorious criminal that we currently know of, whose house in Puril now. But that was in 2007 and he abandoned those goods and to be all right. And for a full 5 years, nothing happened. Thanks to the efforts of one individual who you're going to see for the first time later on in this presentation, that he took an interest and started working on the lead from 2007, that deep inside Manhattan. We are not talking about any village. You will not believe the size of the objects they seized. This is a yaksha which weighs 5 tons. I don't know how they managed to price it out and what bull they sold to the customs to export something of this value. And for your notice, the Nataraja that came back, which you're going to see, was sent as garden. I have seen the export declaration. It was valued for $150 and it was sent out as garden furniture. So, Operation Hidden ID, the name the US Homeland Security gave to this now 5-year-old operation. Operation D, Operation Hidden Idol. So these are the various storage centers, and this is still an ongoing process. So towards the end of it, you will know what else is hidden. Operation Hidden Idol starts with this list, and this is what has been available to the media so far. So the list starts from here, gives you the storage location, and
a rough, crude, I would say, clear idea on what is the statue and its minimum value. By minimum value, these are valuations that are in their books as of 2006-2007 when they were quoted for sale. So you, any accountants here, you will have to apply cost value of money today, you can take up. So we will end this, we will see where is this list. So let's see from here, one on it starts. And thankfully now we come to the Tamil Nadu one. So this is actually from one of the temples in Kurandan and Sutamalli. So we will see this is Ashtadevar. Sadly, not many people even know that such a form exists in bronzes. Ellarkum South Indian bronze nala everybody thinks it's a Nataraja. There are, in fact, I've done a talk for 1 hour in the Asian Civilization Museum, Singapore, on South Indian bronzes, not showing the many bronzes of Nataraja. I said Nataraja mattum illa, there are 100 other pieces. So this one is currently in seized state. So you can see this is the idle wing release. So that's from Sutamalli, that's a match. Now, it's so difficult without the support of expert scholars. I know that there are hundreds of scholars who claim to be scholars in India, but sadly, not many have come forward to help us on this case. At least for South Indian bronzes, there is documented evidence. If you look at the Chandigeshwara looks very similar. This guy who sees it, it seems very similar to this Chandigeshwara. So, So when you go back and see, this is the idling photograph from the IF. You watch closely on the tresses on the shoulder, you watch closely on the anklets. We go closer and you see the earrings are entirely different. You see the ornamentation is entirely different. The anklets are entirely different. So I'm starting with Chandeshwara because we need his help. Now the problem now is, இதில் வந்து ஒரு புது இது இப்போ இதுதான் அதுன்னு சொல்லி சீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம், இது அது இல்லை. அப்போ இன்னொரு கோயிலும் ஏதோ போயிருக்கு. அப்போ அந்த கோயிலும் நம்ம தேடணும், அந்த சண்டிகேஸ்வரையும் தேடணும், அது கூட வேற நல்லா போச்சு அதுவும் தேடணும். இது தேடுறது எவ்வளோ கஷ்டமான வேலைன்னா, இந்த நாகப்பட்டினம் சீஸ் பண்ணது. இந்த நாகப்பட்டினம் புத்தர் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. இந்த நாகப்பட்டினம் புத்தர் இன்சைட் இஸ் ராபர்ட் ஃபோட்டோ கோயிலுக்கிற நேரத்தில் எடுத்த படம். அந்த எடுத்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, கை உடஞ்சிருக்கு, அந்த மேட்சஸ்லாம் பண்ணியிருக்கோம். இந்த படம் கிடச்சிது. இந்த படத்தை ஹிந்து பேப்பர், ஐ நோ தஸ் கப்பல் ஆஃப் ஹிந்து ரிப்போர்ட்டர்ஸ் ஹியர் கேரிட் அன் ஆர்டிகல் இன் 2011 சேயிங் தட் த போலீஸ் ஐடில் விங் ஹவ் செட் தட் டியூ டு த டெலிஜென்ட் ஆக்ஷன் திஸ் ஐடில் வாஸ் நாட் ஸ்மகிள்ட் அவுட் ஆஃப் இந்தியா. தே சேவ் ப்ராம்ட் ஆக்ஷன் சேவ்ஸ். பட் திஸ் ஸ்டோன் ஸ்கல்ப்சர் விச் வேஸ் 3 tons வாஸ் ஆல்ரெடி இன் த யூஎஸ் சின்ஸ் 2009. இட் வாஸ் given on loan to the Asian Civilization Museum in Singapore for the Nalanda Trail. It was opened by the then Prime Minister Manmohan Singh. It was displayed there and it is now seized in America. It has gone back after coming to Singapore. So when we wrote a letter to the superintendent ASI for Nagapattinam, the reply on mail that came to us was Nagapattinam protected site. Now what we are trying to say, there is a robber photo of a temple. We know the stylistically it's a Chola sculpture of Buddha dating to anywhere between the 9th and 10th centuries. It is seized by the US authorities. Can you please ask it back? So the reply we got was, it is not a protected site. Abhinna enna artham? Don't bother. So this is actually the catalog. So I want you to see that idha ella dress panni indha alavukku padam eduthu. So what we are trying to do is, we are trying to build up a small passionate effort. We are trying to create, using social media to create awareness about this art form, to this theft. How do we stop this theft? Ellarum pesalam ivlo podu podum pesalam eppadi thadukkuradhu. So I'm just going to highlight, I have a couple of friends here who helped me on a recent how we solved a case. I don't want to name them unless they want to be known. So if they want to be known, they'll put up their hand who helped me in solving this case. We call this project a India Pride project. Twitter handle. So if you want to tweet, you can go to India Pride Project and tweet. What we are asking is, any village you come across any case of theft, you just tweet to us. If you even don't have a picture, no problem, just tweet to us. We are creating a record, and why we are creating this record is important, which you will see a little later. So this was seized, this Murugan was seized in America. Idu enna or comedy na enga team la irundha oru inga vandirukkaru. அவர் கல்யாணத்துக்கு ஹீ வென்ட் டு ஹிஸ் ஹோம் டவுன். போகிற நேரத்தில் அந்த பக்கத்தில் ஒரு 2 வருஷம் முன்னாடி எங்கள் இன்னொரு டீம் மெம்பர் டாக்குமெண்ட் பண்ண ஒரு சைட்டுக்கு போயிருந்தாங்க, தச்சூர்னு சொல்லிட்டு, பல்லவர் கால சிற்பங்கள். அந்த தோஸ் த்ரூன் அவே அவுட், புதுசாக கோயில் கட்டுறவங்க. இந்த 8th century ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூனிக் ரிவர்ஸ்டு சோமஸ்கந்தா, அதெல்லாம் தூக்கி வெளியே போட்டாங்க எங்களுக்கு வானா அப்படின்னு.
ஸோ சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சார். வழக்கம் போல் நம்ம நிறைய அனுப்புவாங்க, ஐயோ அப்படின்னு எல்லாரும் ஒன்று சேட் டிஸ்லைக் பட்டன் இருக்கா ஃபேஸ்புக்கில், இதுதான் வரும் ஸ்டாண்டர்டாக. நான் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அந்த படங்கள்லாம் எடுத்து முன்னாடி நாங்கள் டாக்குமெண்ட் பண்ண ஒழுங்காக இருந்த படத்தையும் சேர்த்து ஒரு யூடியூப்பில் போராட்டமாக லான்ச் பண்ணி இருக்கிற மீடியா ப்ரெஸ்ஸு எல்லாரும் கொடுத்து அடுத்த நாள் இந்த கலெக்டர்லாம் வர வச்சு அவன் நைட்டோட நைட்டாக ஒரு டெம்பரரி ஷெட்டு கட்டி அந்த சிலையெல்லாம் திருப்பி வச்சுட்டாங்க. சரி, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது. ஒரு போய் ஒரு ஆவண படம் எடுத்தார் அவங்க திருப்பி வைக்கிறது இருக்கும்போது யாரோ ஒரு வயசானவர் அந்த பக்கம் இருந்துச்சு, அது காணாமல் போயிடுச்சு அப்படின்னாரு. எப்படா காணாமல் போச்சு, திருப்பி போய் கேட்டோம், 2000 காணாமல் போயிடுச்சு அப்படின்னு. சரி, குரூப் ஆரம்பிச்சு சேவ் தச்சூர்னு சொல்லி அங்கே தச்சூர் இருக்கிற சிட்டிசன்ஸ் அங்கே இருக்கிற ஊர்க்காரங்க எல்லாரையும் நினச்சா அங்கே ஒருத்தர் ஒரு டென்டிஸ்ட் வந்து எங்கிட்ட ஒரு புக் இருக்கு சார், ஒரு சின்ன புக்கு நடன காசிநாதன் அதில் அந்த படம் இருக்குது அப்படின்னு இந்த படத்தை கொடுத்தார். இந்த படத்தோட அந்த மேட்ச் பண்ணி நவ் வி ஹவ் சீஸ் திஸ் பீஸ் இன் அமெரிக்கா. இந்த கேஸ் வந்து இன்னும் ஃபைல் ஆகல, எஃப்ஐஆர் ஹஸ் நாட் பீன் ரிஜிஸ்டர்ட் ஈவன் தோ வி ஹவ் புட் இட் இன் த ப்ரெஸ். ஸோ திஸ் வாஸ் இன் இட்ஸ் அ டாக்குமெண்டட் எவிடன்ஸ் ஸ்டோன் ஸ்கந்தா. பட் வாட் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் இஸ் ஹவ் இட் வாஸ் சோல்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சுபாஷ் கபூர் ஒரு ஆட் ஆஃப் த பாஸ்டில் சிவா பீரியட் அப்படின்னு போட்டு சிவன், அதாவது அப்பா பேரையும் வந்து லொக்கேஷனும் மாற்றி. ஸோ இஸ் திஸ் ஆர்ட் வாட் ஐ வாண்ட் டு இன்ஃபெக்ட் archaeologists or historians, context is everything. The moment you treat a dig as an art or finder's fee mari nama ponumna, context is everything. If context illa attributes illa adanal avanukku adu vandu shivanam aitar murugan. This kind of rogue Indiana Jones kind of plundering destroys concept, and the context illa naka we lose everything in archaeology. It becomes a worthless trinket. Nama China la irundhu vaangra player bomb mari aichu. All is importance. What is sad is there are more South Indian pieces seized, no matches possible. We are hampered because from now on most of what they register avala. So we have to rely on individuals' memory to tell us. This Ganesha, for example, famous again in the catalog. This Chandigeshwara, fantastic again in the catalog. இதெல்லாம் ஹஸ் பீன் சீஸ்ட். ஸோ ஐம் ஜஸ்ட் ஷோயிங் யூ வாட் பீசஸ் ஹவ் பீன் சீஸ்ட். திஸ் பியூட்டிஃபுல் துர்கா, விஷ்ணு துர்கா அர்லி பீரியட், யூ கேன் சி த பிரயோக சக்ரா சீஸ்ட் பிரான்சஸ். மை ரஃப் ஐடியா ஆன் திஸ் பிரான்சஸ் இஸ் அன் எஸ்கவேட்டட் பீஸ். அகெயின் இட் டசன்ட் லுக் லைக் ஃப்ரம் வர்ஷிப், பட் த ப்ராப்ளம் இஸ் டுடே த பேட்டினா மேக்கர்ஸ் த ப்ரொஃபஷனல் ரிஸ்டர்ஸ் கேன் மேக் இட் லுக் ஹவ் ஓர் யூ வாண்ட் இட், எந்த கலரில் வேணால் பண்ணி கொடுக்குறாங்க. This is another piece which is from in Sutamalli. That's the second one you see there. It's a match. Third one, ingala the famous one which you'll see later, avangaloda couple. Thankfully she's been found in US, and there's another Uma who's in Singapore which we'll also see. So adha avanga idu vandu innoru Chandigeshwarar kal vettapattirukku theriyala eppadi nu பிள்ளையார், நோ க்ளூஸ், யூ நாட் பீன் ஏபிள் டு ஃபைண்ட் அ மேட்ச். ஒரு மைல் வாங்கணும், முருகரும் இருக்காது, முருகர் அது வந்து வேற விஷயம், மைல் வாங்கணும். இது எங்கேருந்து போய் கண்டுபிடிக்கிறது? இது நாட் ஜஸ்ட் ரிலேட்டட் டு ஷைவிசம், ஸோ நவ் யூஆர் ஜம்பிங் ஆன் டு வைஷ்ணவிசம் ஆல்சோ. ஒரு சச் அ பியூட்டிஃபுல் நவநீத கிருஷ்ணர் ஃப்ரம் வர்ஷிப், யூ நோ த ஷைன் ஆன் தட் பீஸ் கமிங் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் அவல்யூஷன்ஸ். இட் கே நாட் பி ஃப்ரம் அ கலெக்டர். But sadly, because documentation to understand where it was even stolen from. இது கேட்டலாக் அழகாக போட்டு ஒரு 1 million வித்துடலாம். ஸோ வியர் அகெயின் ஐம் ரிமைண்டிங் யூ திஸ் இஸ் ஜஸ்ட் சீஸ்ட். ஸோ இதெல்லாம் ஆஸ் இஸ் வேர் இஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆஸ் தேர் சீஸ்ட் ஃப்ரம் த ஸ்டோரேஜ் லொக்கேஷன். அப்படியே தம்பதி சமயத்தை இருக்கார். பியூட்டிஃபுல் டான்சிங் ஸ்டோன். ஸோ திஸ் ஒன் ஜஸ்ட் திஸ் இஸ் ஆக்சுவலி ஒரு உற்சவ மூர்த்தி, ஏதோ ஒரு கோவிலில் இருக்கிற உற்சவ மூர்த்தி. வே ஆல்மோஸ்ட் அ டன், அதுவும் போனது கூட யாரும் ரெக்கார்டு எஃப்ஐஆர் இல்லைன்னா அப்புறம் என்ன, தேர் இஸ் நோ ரெக்கார்ட் ஆஃப் எனி விஷ்ணு பிரான்ஸ் லாஸ்ட் இன் த லாஸ்ட் 10-15 years. அண்ட் யூ நோ ஃப்ரம் லுக்கிங் அட் இட் இட் இஸ் அ பீஸ் அண்ட் அ வர்ஷிப். அப்புறம் அது கோஸ்டார்ஸ், கோஸ்டார்ஸ்ல அப்படியே பிடிங்கி எடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும், கீழேருந்து அந்த இன்சர்ட் பண்ணுறதோட தீஸ் டூ ஆர் ஃப்ரம் த கேட்டலாக்ஸ், த அதர் ஒன் இஸ் அ சீஸ்ட் ஒன். பைரவர், லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி ஒரு ஷோ பீஸாக போட்டு ஒரு இடத்துல எஸ்டர்டே வாஸ் ரீடிங் அன் ஆர்டிக்கல், ஒரு கிரீக் ஸ்கல்ச்சர் ஆஃப் ஆஃப்ரோடைட், அது நடந்தாக்கா வாய்ஸ் ஆக்டிவேட்டடாக நீ கூப்பிட்டனா அப்படியே சார்ன்னு திரும்பி அப்படியே பார்க்கும்.
insult to the art form, you know. It's just obscure wealth. காசு இருக்கனால என்ன வேணா பண்ணலாம். But next we are now skipping on to how safe are heritage sites. This has been stolen from a ASI site museum. And the site museum ல இருந்து திருடினது. யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஏஎஸ்ஐயோட டாக்குமெண்டட் ரெக்கார்ட். இப்போ இதை எடுத்து இது வந்து ஒரு 4 வருஷமாக இது உங்கள் சைட் மியூசியத்துலேருந்து தொலைஞ்சு போயிருக்கடா. இதே மாதிரி இன்னொரு 8 எங்களுக்கு 4 தான் போச்சு, மற்றதெல்லாம் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறான். ப்ரில்லியன்ட் பீசஸ். இப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 அடி ரிலீஃப். இது எப்படி அவங்க அலோவ் பண்ணாங்க எக்ஸ்போர்ட்டுக்கு? இது ஈவன் அ லே மேன், even one look at it you will know it is not some fantastic works of art. Adhu photo la perfect, nalla professional photographer eduthuranga catalog. And I don't want to name, these catalogs are authored by reason for the motions, yeah, for the record. Subhash Kapoor's Art of the Past, I can later share with you if you want off the record. Padma Shri's and Padma Bhushan's have written these catalogs. Such beautiful works of art. And what I would like you to note here is, it's a pick and choose. It's not a random theft. They go to tours, take photographs, see which will sell, and it's a plunder on an industrial scale. What is the best of Indian art is being plundered. And it's been systematically done. And the cut panni eduthukkaradhu theriyum ungalukku. And the piece mattum eduthirukanga. Appo idha cut pannumbodhu and the entire யோசிச்சு பாருங்க. இது ஸ்டோன் ஹேமர் சிசில் வச்சு அடிச்சு எடுத்திருக்கான். ஒரு ஒரு பீஸ் இந்த மாதிரி அடிச்சு அடிச்சு உடச்சு எடுத்திருக்காங்க. ஸோ யூ கேன் சி த பிரேக்கேஜஸ் எவ்ரிவேர். இதுவும் ஒரு ஏஎஸ்ஐ சைட் மானுமெண்ட்லேருந்து லாஸ்ட் ஆனது. ஸோ யூ கேன் சி அவன் அங்கேருந்து பிச்சு எடுக்கும்போது இந்த இடத்துல ஒரு பிரேக்கேஜ் வந்திருக்கு பாருங்க. ஏஎஸ்ஐயில் அப்படியே இருந்திருக்கு. இது வந்து நம்ம கவர்மெண்ட் எடுத்த படம், அதனால் அவ்வளோதான் இருக்கும். இது வந்து ஸ்டூடியோவில், இது ஸ்டூடியோவில் எடுத்தது. இது அமெரிக்கா கஸ்டம்ஸில் எடுத்தது. ஸோ கடமைக்கேன்னு எடுத்தது. இது காசுக்கோசம் எடுத்தது. எஸ் சார், இதுக்கு வந்து தனியாக கம்பெனியே இருக்குது. இந்த கம்பெனி வந்து வி நோ விச் தட் கம்பெனி இஸ் அண்ட் இஸ் ரெகுலர்லி ஆஃபரிங் தட் சர்வீஸ். நான் தான் சொன்னேன், மேட் கிளீனிங் பெயிண்டிங் என்ன கலர் வேணும் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க பிரான்ஸுக்கும். யா யா. So you can really see that one thing I want you to highlight is, this is not specific to Tamil Nadu. அப்படி இந்த மாதிரி ஒரு ஆர்ட் பீஸ் கொடுத்தானா, நான் இங்கே சொல்லலாம் இது மத்திய பிரதேஷ் அப்படின்னா நீங்களாம் தலையாட்டுவீங்க, ராஜஸ்தான் தலையாட்டுங்க, குஜராத் தலையாட்டுங்க. வாட் ஆர்கியலாஜிக்கல் வெல்த் கான்டெக்ஸ்டே இல்லாமல் ஒரு ஆர்ட் பீஸாக நிற்கிறது. பியூட்டிஃபுல்லாக கேட்டலாக் காலில், அதாவது ஒரு கோஸ்டர் சிற்பத்தை ஆக்ஸால் கட் பண்ணி எடுக்கிறாங்க. கால் கை மேலேயும் காலையும் கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து யூஎஸ் ரிட்டர்ன்ட் அபவுட் 2 இயர்ஸ் அகோ டூ கம்பேனியன்ஸ் ஆஃப் திஸ் கல்ச்சர். இதுவும் அதே மாதிரி தான். பின் கட் இந்த சைட்லலாம் பார்த்து கிட்ட போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஆக்ஸ் மார்க்ஸ் அதே. ஸோ இதெல்லாம் வந்து எங்கே போய் தேடுறது, இது எங்கேருந்து மேட்ச் பண்ணுறது, அவன் திருப்பி கொடுத்தாலும் எங்கே கொண்டு போய் வைக்கிறது? இந்த மாதிரி தேர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீசஸ் தட் ஆர் மாதிரிலாம் பார்த்ததே கிடையாது. இது மாதிரி ஒரு 4 இருக்குது. இது யாருன்னே தெரியாது, தலையெல்லாம் வெட்டியாச்சு. இது ஆக்சுவலாக வி நோ தட் இட் இஸ் ஆங்கர்ட் டு த கிரவுண்ட். இதெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது பாருங்க, லுக் அட் தட் சைஸ் ஆஃப் தட். பியூட்டிஃபுல் பீசஸ் முதல்ல பார்த்தது. இது கர்நாடகா, எனிபடி ஃப்ரம் திஸ் இஸ் ஐம் ஜஸ்ட் ஸ்கிப்பிங் ஓவர். நார்த் இந்தியாவிலேருந்து வேர் கோயிங் டு கர்நாடகா, ஆந்திரா. இது பாருங்கள் இப்படி இருக்கு. ஆக்சுவலாக உள்ள போய் பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக ஹொய்சாலா, குப்தா, அப்பர் ஆந்திரா, இந்த மாதிரி ஒரு நிறைய ஒரு லாட் இருக்குது. இன்னும் கொஞ்சம் யூபி ஃபேண்டாஸ்டிக் சுரசுந்தரிஸ், இந்த மாதிரி ஒரு 100 இருக்குது. So I'm just rushing through because I don't want to see the pain in all this. So in the marala enge por eppadi idala allow pandrom nama, why is there no outcry? Look at that man, look at the eyebrows. Vaikunda Vishnu,
terracottas. Now, therapy, we are going back. So, I just showed you a few Chandrakuta terracottas. Because they are terracotta, the post on pranga. The post la terracotta pochna, empty nama postal system irukkona. Nooru pona, the rendu micham irukkum. So, so what you are going to see next is some brilliant terracotta which have been seized in various stages of breakage. Actually, avanga eduthala 100 piece inga namcha 1 piece da anga olunga kadaikum adu kaatrom nama. So apdi idu idhila jeevumba solra mari 1 10 avum 10 20 avum. So this in the mari of loot is happening. Ella earthenware. Look at the shapes and sizes. This is Amaravati reliefs. Any guesses what this is? And it's an anthropomorphic form of a man. Can you guess? 1200. So, how on earth that we are losing so much? Our Indians know what that form is. So, experts call us. That is why we are on the pay. That is why we are on the pay. This is again a catalog gallery. It's a Mohenjo-Daro Harappa seal. Indus seal. So, what you have seen is only a sample of the 2600 pieces. So, in the kit of zoom panina, the 2600 pieces were. Valuation is 1. As of 2006, minimum value $1 million. One dealer, just his stock. I'm not even putting up anything that has been seized from museums and dealers or what. Process of being restoring back from storage warehouses in the US only. Our Ethan Varshama, can you guess? He was in business since celebrating 30 years catalog. That's one sales. 30 years is the one. That's book. Soundarya. 35 years of excellence. So, this is the one in stock. எத்தனை கேஸ் ஃபைல் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? மூணே மூணு கேஸ். ஸ்ரீபுராந்தன், சுத்தமல்லி, விருதாச்சலம். விருதாச்சலம் ஐ நோ மோஸ்ட் ஆஃப் யூ நோ வி ஸ்பாட்டட் த நாரீஸ்வரா அண்ட் ஹீ கேம் பேக். இப்போ மொத்தமே எத்தனை சிலைக்கு? மொத்தம் 29 பிரான்ஸு, ஒரு ஃப்ரம் விருதாச்சலம். அண்ட் அதில் சரி அந்த மூணு கேஸில் என்னெல்லாம் முடிச்சிருக்காங்க? திரும்பி வந்தது ஒரே ஒரு பிரான்ஸ், ஒரே ஒரு ஸ்டோன். அதுவும் நாங்கள் போட்ட எஃபர்ட்னால. ஸோ அபவுட் ரிட்டர்ன்ட் தீஸ் டூ, ஸ்ரீபுராந்தன் நட்ராஜா, ஆஃப்டர் வீ டிட் அ யூடியூப் கேம்பெயின், அந்த விருத்தாச்சலம் நாங்கள் சொன்னப்புறம் தான் அந்த கோயிலில் தொலைஞ்சு போச்சுனே தெரியும். அதுவும் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் மூலமாக. தேர் வாஸ் அ ஃபேக் இன்ஸ்டால்ட் இந்த கோஸ்டா. அடித்து சொல்கிறான் இதுதான் சோழ காலத்து சிலை அப்படின்னு. ஏய் இது இல்லைப்பா, எங்ககிட்ட ஃபோட்டோவில் பப்ளிஷ்டு டெக்ஸ்ட் புக்கில் ஃபோட்டோ இருக்குன்னு. இல்லவே இல்லை, ஹெச்ஆர்என்சி அஃபிஷியல் இதுதான் பழைய சிலை. டூ ஃபைனலி இட்ஸ் கம் பேக், ஒன்லி டூ ஹவ் கம் பேக். ஸோ ஐம் ஜஸ்ட் புட்டிங் அப் வாட் இஸ் அன்ட்ரேசபிள் ஸோ ஃபார். சிலையே சாமியே முடியும், அப்புறம் தூணுக்கு எங்கே போகிறது? தூண் போனால் இன்னொரு லிஸ்ட்டு போடணும், இன்னொரு 1 hour போகும். லேட்டஸ்ட் ஃபேஷன் வந்து தேரை வந்து வேணும்னே உடைய விட்டு. ஸோ இப்போது நம்ம இந்த மூணு கேஸில் கண்டுபிடிக்க முடியாதது ஒரு பிள்ளையார், ஒரு உமா, ஒரு சோமஸ்கந்தர், ஒரு முருகர் ஃபேமிலி. மேபி அந்த மயில் வாகனம் இவரோட தான் இருக்கலாம். சண்டிகேஸ்வரர் அதான் தப்பாக ஐடென்டிஃபை பண்ண. இன்னொரு உமா, ஒரு வீணாதாரா, ஒரு ஆலிங்கனமூர்த்தி, ஒரு நடராஜர். இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இவங்களையும் இவங்களையும் அது என்னன்னு சொல்கிறேன். இத்தனை இது ஒரு கோவில் சுத்தமல்லியிலேருந்து இன்னும் எங்க இருக்குன்னு தெரியல, சுற்றது எங்க இருக்குன்னு தெரியல, அன்ட்ரேசபிள். இந்த மூணு சிலையும்
Prakash Kapoor via Interpol red corner notice in Stuttgart after he was brought in as under custody, sent a handwritten note to his office manager and sister saying, hide the two dancers and consorts in the cupboard. அதுக்கப்புறம் நியூயார்க்கில் இந்த ரெண்டு நாட்டு ஒரு ரெண்டு உமாயும் நியூயார்க்கில் ஒழிச்சு வச்சுருக்காங்க. இன்னும் 4 வருஷமாக கண்டுபிடிக்க முடியல. இது இன்னொரு நடராஜர் எங்கன்னு கேட்கலாம், அதை காட்டுறேன். ஸோ இன் மை லைஃப் டைம் ஆர் யுவர் லைஃப் டைம் இஃப் யூ எவர் சீ ஹர் லெட்ஸ் சீ லெட்ஸ் ஹோப் ஷீ கம்ஸ் பேக். ஷீ இஸ் ஹிடன் இன் நியூயார்க். இந்த சுத்தமல்லி நடராஜர், இது வந்து லாட் ஆஃப் பீப்புள் திங்க் த நடராஜா ஹூ கேம் பேக் ஃப்ரம் ஆஸ்திரேலியா இஸ் த சுத்தமல்லி நடராஜா. இட்ஸ் நாட் ரைட். ஃப்ரம் ஆஸ்திரேலியா இஸ் த ஸ்ரீபுரான் நடராஜா. ஹீ இஸ் நவ் ஹிடன் இன் நியூயார்க். இது தவிர இன்னொரு நடராஜரும் இருக்கார். இன் மை அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் இஸ் அ அன்எர்த் பீஸ் நாட் ஃப்ரம் அ டெம்பிள் டிபெண்டிங் ஆன் த ஒர்க் தட் ஐ ஹவ் சீன் ஆன் இட். இவரும் நியூயார்க்கில் ஒளிந்து கொண்டிருக்கிறார். இதை தவிர ஸ்ரீபுராந்தனோட சிலைகள், இப்போ திருக்கோணமலை சுத்தமல்லி தான், மாணிக்க வாசகர், சம்பந்தர் திரும்பி வருது. ஒரு எல்லாமே கெட்ட செய்தி இல்லை. சிங்கப்பூர் அனௌன்ஸ் தட் லாஸ்ட் வீக் தட் தே வில் ரிட்டர்ன் ஆஃப்டர் அவர் சக்சஸ்ஃபுல் கேம்பெயின் தட் உமா ஃப்ரம் தேர் வில் கம் பேக். ஷீ இஸ் ஃப்ரம் ஸ்ரீபுராந்தன் அண்ட் டொலிடோ இஸ் ஆல்ரெடி ஹேண்டட் ஓவர் த நட்ராஜா டு இமிக்ரேஷன்ஸ் கஸ்டம்ஸ் அமெரிக்கா. இவரோட தும்பிக்கையில் இருக்க வச்சு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணோம். ஸோ இது எல்லாத்துக்கும் மூல காரணம் இந்த 2062 பீஸுகளை தனி மனுஷனாக இருந்து சீஸ் பண்ணி ஒன்று ஒன்றுக்கு பேப்பர் ஒர்க் ஃபைல் பண்ணது அங்கே இருக்கிற ஆள் மிஸ்டர் பிரன். ஐ திங்க் ஹி டிசர்வ்ஸ் அ ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். டிஸ்பைட் ஆல் த ஹேண்டிகேப்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் வித் இந்தியன் ரெட் டேப் ஹீ இஸ் பீன் சிங்கிள் மைண்டட் இன் ஹிஸ் எஃபர்ட்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் அண்ட் ஐ திங்க் வி டிசர்வ். In fact, he is not dealing only with Indian artifacts. He has been singularly responsible for return of much of the Khokhar antiquities in Cambodia. And Cambodia actually invited him over at a ceremony when they came back and gave him the keys to the city and knighted him and all that. Whereas in India, he is hardly known. So, இது வந்து Honolulu Museum handed over some of the Subhash Kapoor artifacts, a photograph. Why I wanted to emphasize the need for an honest investigation. And Subhash Kapoor is not a new commodity. Or so avaru vandu luckily not from South India, North India. Adukku or operation per irundhu, Operation Black Hole. என்ன பேர் வச்சு அதுக்கு ஆரம்பித்தாங்களோ. சாத்பீஸ் ஹேட் அன் ஆஃபீஸ் இன் லண்டன் அண்ட் ஆஸ் பர் த கோர்ட் ரெக்கார்ட்ஸ் தேர் வாஸ் அ இன்டர்னல் ஃபைட் அண்ட் ஒன் ஆஃப் த சாத்பீஸ் எம்ப்ளாயீஸ் பிகேம் விசில் ப்ளோவர். ஹி கேவ் அ லாட் ஆஃப் ஸ்டஃப் அவுட் டு பிபிசி. பிபிசி பீட்டர் வாட்சன் டிட் அ கவர் ஸ்டோரி. ஆர்ட் வாஸ் ஸ்மகிள்ட் அக்ராஸ் அ பார்டர் டு சுவிட்சர்லாண்ட். ஃப்ரம் சுவிட்சர்லாண்ட் கேம் டு லண்டன் வயா ஃபால்ஸ் ப்ரோனன். இன்வால்வ்ட் இன் போத் த ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் த ட்ரான்ஸ்போர்டேஷன் அக்ராஸ் பார்டர்ஸ். During the course of investigation, they came across that it was also the same route employed in Indian antiquities, and the kingpin of India was a person named Vamangiya, who had these gentlemen from Sotheby's who would come over, stay with him on tours. They will go out. After 4 years after Peter Watson printed this in his book called Sotheby's, The Inside Story, he confessed to having personally sold 20,000 pieces of Indian art via Sotheby's. Sotheby's was closed in London after this expose. The two employees were named, were sacked, and this was the book. It's still available if you want to buy it. And the best part is the book says that when the one of the Sotheby's employees was hiding in Vaman's closet. Today, because the Indian government did not go after them, they actually have I don't want to name them right now, but they have a very big art shop still continuing in London, the two of them who were sacked. But the interesting part is, in early part of 2014, Vaman was acquitted. The reason given was not one piece came back of what is said to be the 20,000 pieces. What's more interesting, if Vaman was arrested, they found 800 odd pieces in various facilities in Delhi and Noida of guest houses. They had buried bronzes, buried sculptures, of which 500 were antiquity, 300 were fakes. The fakes they
promptly throw away and certified by SIS antiquities. Antiquities na 100 years. Despite all this, the guy is out free. Now, on the 300 fakes, edukar dakkuni akkan tarima, can you guess what happens? It's very simple. They show the fakes to obtain the export license. Export the are still left behind. But these things we need. But sadly, what is happening is because, again, the need of publicizing this. If you go on Google or search for anything, nothing is available on the Vaman Gya case. What is available? This is one story in the New York Times of these artifacts. And it happens. This 5 quintal, 5 ton. They put a chain across its base and yanked it, breaking his legs. And it was sent to Switzerland, and they know the person who has this in Switzerland. They also know that the dealer there who has this since the last 15 years. No action has been taken to bring him back. In the mari irukku or list only in that paper. In the 20,000 piece la mottame ivla da nammalku theriyum. And this case is closed. What do you think is wrong? The minister of culture shockingly, of course, there have been attempts to blame the Antiquity Act for the past 20 years. They've been trying to change this act. This is what he said. We want this act to be revised. In India, anything more than 100 years of value comes under the Antiquity Act. It's wrong. We'll see that later. Let India have an open market. Legalize the rest of the other vices also. No? Then there is no crime. Once we allow trade of those antiquities in India, this smuggling will stop. I mean, that means a VC can go and buy, compete with the Rothschilds, or you think you can compete and buy something? I honestly don't know. But then the central thing is, are these pieces of worship art? Should they be traded openly? Now, this is very important. In the act, a change pandrathukku or application. The subject is very interesting. Right, to regulate and to promote domestic art market. I don't know what is that to promote domestic marka. You are inviting tenders to say that trade in art. That's the starting point. There is no comedy. The application. Sorry, we'll just go inside and see. Just I'll take another 5-10 minutes more. Basically, now the first case against the act is that you say anything over 100 years is under Antiquity Act. Let's go and see how, before that, prevalence with artifacts. The 1970 is considered the Holy Grail. Everybody thinks pre-1970 provenance. That's Thai Patra, 1970, nobody can touch you. But actually, if you really look at it, Antiquity Acts right from 1878. In fact, we have one Sivan Kodal, I don't know if Padma Priya is here, which we have found a match in an old published book of 1916. That's the only published Somaskandar from 1916. Adukapra and the Koilum illa and the Padamum illa and the Salamattu Singapore la irukku. So, in the 1917, the UNESCO Convention, we signed in 1972, but that doesn't mean that I can go to court. But if you can documentally prove that it is in India, before that you can always your own laws. So everybody thinks the 1970, pre-1970 clear is not there. For a case in point, I just want to show you this Bharhut Stupa. This is part of the seizure. It's inscribed Bharhut Stupas, 6th century BC. But much of Bharhut, if there are people interested in art, was Alexander Cunningham. And he took much of it to England and left back in India. So he cleaned out the entire place. There's nothing there. Fortunately, this one piece escaped his grasp, and it was in a private worship in a farmer. Or farmer the wheat la private worship vechundar appo indha maari dhaan irundhu Cunningham irukkum bodhu old British library pick ipdi irundhu dhaan eduthu or or oorla vechtan avachi irukku pa US la seize panniranga. Can anybody guess what is the value of this piece? It is now valued at $15 million or 75 crores. What is more interesting is a lot of people who talk about this act. This is the actual seizure. You can see the 15 million. So I'm not giving you a figure from my mind. It is actually seized value. The farmer went and registered the antiquity. He registered in 1977 itself. Madhya Pradesh la, or a poor farmer, avanoda worship la irukkira oru selaya, ava in the farm rinja alavukku fill panni register pannirukan. Register pannadhu mattum illa or padam or photo eduthu koduthirukan.
இந்த ஃபோட்டோ எடுத்து 2004ல் தர் வாஸ் ஹவுஸ் பிரேக்கிங் ஸோ ஹி வெண்ட் அண்ட் லாஸ்ட் இன் எஃப்ஐஆர் ஆல்சோ வென் இட் வாஸ் லாஸ்ட் ஸோ ஃபார்மர் இன் மத்திய பிரதேஷ் ஹேட் த வேர் வித் ஆல் டு ரிஜிஸ்டர் இஸ் ஆன்டிக்விட்டி நவ் திஸ் இஸ் த காப்பி ஆஃப் த எஃப்ஐஆர் திஸ் இஸ் த லெட்டர் ஆஃப் ப்ராமினன்ஸ் அதாவது சுபாஷ் கபூர் இது என்னென்னா இது வந்து ஒரு பெரிய இது வில் ஜஸ்ட் சி இதுக்கு வந்து நான் தான் வச்சுருந்தேன் 1962லேயே எங்கள் ஒரு சிவில் சர்வீஸ் லேண்ட்லேருந்து எடுத்துன்னு போயிட்டேன் அப்படின்றத ஒரு காமன் ப்ராமினன்ஸாக ஒரு லெட்டர் ப்ராமினன்ஸ் ஸோ இதில் இந்த ப்ராமினன்ஸ் ஃபேக் another example now everybody is thumping that chest that australia returned the two pieces now australia has all these as well which are yet to be returned so let's see what is the case po idu da and shipranganoda full trail so inge endu nama ifp photographs vachi empty shrine robber photo in australia when Abbott returned to modi when he came back by air freight and there he is back in his temple this is one cycle which we managed to do the next one இப்போ இதுதான் அந்த ஃபேக் ப்ரொவனன்ஸ் இஃப் யூ ரியலி லுக் அட் இட் இட்ஸ் ஏஸ் சுண்டனீஸ் டிப்ளமேட் அப்துல்லா மேகூப் ராஜ் அதாவது ஒரு பத்திரம் ரெடி பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரில் ஜஸ்ட் கீப் திஸ் இன் யூர் மைண்ட் ராஜ் மேகூப் அண்ட் சுண்ட ஸோ இதுதான் அந்த லெட்டர் ஸோ நவ் வி ஹவ் ஒன் நேம் கிளியர் அகெயின் வி ஆர் நவ் கோயிங் டு த விருத்தாச்சலம் அதனாரி திஸ் வாஸ் இன் ஆஸ்திரேலியா வென் ஆஸ்திரேலியன் பப்ளிஷ் திஸ் ஃபோட்டோ ஐ சா திஸ் இன் அ புக் ஃப்ரம் மெமரி அண்ட் திஸ் வாஸ் த ஃபேக் தட் வாஸ் தேர் திஸ் இன்னைக்கு செலினா மொஹமட் பிளீடட் கில்ட்டி இதுதான் அந்த கில்ட்டி பிளி ஷீ ஹேஸ் பிளீடட் கில்ட்டி தட் ஷீ ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் ஆன் பிஹாஃப் அண்ட் ஷி வாஸ் சென்டென்ஸ்ட் ஸோ வி ஹவ் அப்துல்லா மெஹபூப் செலினா மொஹமட் நோ வி கோ இன் டு திஸ் திஸ் இஸ் த இன்கான்ஸ் டு த மினிஸ்டர் ஆஃப் கல்ச்சர் ஆஸ்திரேலியா வி ஜஸ்ட் சி வாட் இஸ் தேர் ஸோ இது வந்து மகிஷாசுர மர்தினி உத்தம் சிங் அண்ட் சன்ஸ் இஃப் யூ ரியலி கோ பேக் டு த ஸ்க்ரீன் அந்த அர்த்தநாரீஸ்வரர் வித்தது வந்து உத்தம் சிங் அண்ட் சன்ஸ்னு போட்டிருக்காங்க ரெண்டாவது வீல் கோ இன் டு இட் விருத்தாச்சலம் அர்த்தநாரீஸ்வரி உத்தம் சிங் உத்தம் சிங் இஸ் அ பிராஸ் டீலர் இன் டெல்லி ஸ்டில் தேர் ஜமா சொப்பு ஜாமா விற்கிற ஆள் அவன் சொல்லிட்டு எங்கள் தாத்தாவும் சரி எங்கள் அப்பாவும் சரி யாருமே செலவு விற்கல இதெல்லாம் ஃபேக்டுன்னு ஸோ திஸ் இஸ் ஸ்டில் இன் ஆஸ்திரேலியா நாட் டு பி ரிட்டர்ன் அகெயின் திஸ் இஸ் அ மவுண்ட் அபு ஆர்ச் ஸோ யூ கேன் சி சுண்டனீஸ் டிப்ளமேட் அப்துல்லா மெஹபூப் அடுத்தது சுண்டனீஸ் டிப்ளமேட் அப்துல்லா மெஹபூப் இது ஆக்சுவலாக இது வந்து திருடன் தேல் கொட்டின மாதிரி அந்த ஆர்ச் மட்டும்தான் அது இது ஆக்சுவலாக ஹி பாட் இட் இன் கிறிஸ்டிஸ் லெஸ் தென் சிக்ஸ் மந்த்ஸ் பிஃபோர் ஃபார் லெஸ் தென் 2000 பவுண்ட்ஸ் அதே 60,000 பவுண்டுக்கு ஆஸ்திரேலியாக்கு விற்றுருக்கான் அவ்வளோ அளவு ப்ரொவனன்ஸ் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இது வரும் இது பாருங்கள் உத்தம் சிங் அண்ட் சன்ஸ் இதுதான் அந்த ராபர் ஃபோட்டோ அதாவது அந்த பீஸை அமராவதி ஃப்ரம் தெலுங்கானா இப்போது இதுதான் இப்போது நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் இது எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரில இது அப்துல்லா மெஹபூப் இதுவும் ஆஸ்திரேலியாவில் தான் இருக்குது இன்னும் இது ஆக்சுவலாக அன்கிளீன் ஸ்டேட் ஸோ இதை பார்த்தீங்கன்னா கீழே இருக்க மணல்லாம் பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் லைக் இட் வாஸ் ஃப்ரம் அன் எஸ்கிவேட்டட் பீஸ் மேபி இப்படி இருந்தால் நம்ம திருப்பி கொண்டு வரதுக்கு வேறு வழியே கிடையாது அவங்க கேன் பி நோ டெம்பிள் ஃபோட்டோகிராஃப்ஸ் இப்போ இது அடுத்தது வெரி ரேர் பிக்சர் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை இந்த அளவுக்கு சிம் அதாவது அவன் லைன் லேடி அப்படிங்கிறான் அகெயின் யூ கேன் சி இன்சான் முகமது ராஜ்பாத்தி சிங் செலினா முகமட் செலினா முகமட் இஸ் ஆல்ரெடி பிளேட் கில்ட்டி ஸ்டில் தேர் இந்தியன் கவர்மெண்ட் இது என்னென்ன ஒரு காமெடி இந்த காங்கிரா அதாவது இவங்க சொல்லி காங்கிரா ஆர்ட் பேலஸ்லேருந்து வாங்கியிருக்கிறதா போட்டிருக்காங்க காங்கிரா ஆர்ட் பேலஸ் வந்து சுபாஷ் கபூரோட அப்பா வச்சிருந்த கடை டெல்லியில் அவர் வந்து 1970ல் அது கேஸ் அகேன்ஸ்ட் இன் ஹிமாச்சல் பிரதேஷ் ரெஃபர்ஸ் டு சேல் ஆஃப் சோல்ட் மல்வானியன் சங் ஸோ ஸ்ரீ கபூர் ஆஃப் காங்கிரா ஆர்ட்ஸ் இது குளத்து விளைவு பண்ணியிருக்காங்க போல இருக்கு அவர் விட்டாங்க அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்கன் சிட்டிசன் ஆகிட்டார் அவர் அப்போவே பிடிச்சிருந்தா இந்த குபா இப்போ அடுத்தது இந்த துவாரவாளகர் விச் வி ஹவ் பீன் ட்ரைங் வெரி ஹார்ட் வி ஈவன் ஹேட் த ப்ரெஸ் பப்ளிஷ் திஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் இது செலினா மொஹமட் ஸ்டில் தேர் இது ராபர் ஃபோட்டோ அதாவது வச்சு படம் எடுத்திருக்காங்க திருடி எடுத்திருக்காங்க இவ்வளோ கிளியர் டாக்குமெண்டேஷன் இருக்கு இந்தியன் கவர்மெண்ட் இஸ் நாட் டேக்கிங் எனி ஸ்டெப் டு பிரிங் இட் பேக் இதுக்கு அடுத்தது இவங்க பாருங்க செலினா மொஹமட் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த வாது பரவாயில்ல வேஷ்டி இங்கே லுங்கி பின்னாடி இது இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எக்ஸ்போர்ட் பண்ணுது ஸோ ஜஸ்ட் லாஸ்ட் ஸ்லைட்ஸ் அது கடல் இப்போ மியூசியம் அட்லீஸ்ட் த டிஸ்பிளே Now, what is interesting question that you ask, want to address is that what we are trying to do, if even one comes back, there is, it's a strong deterrent. They cannot exhibit it. If you have a problem, you can't get a problem. You can't get a problem.
யாராவது பார்த்து ஃபோட்டோ எடுத்துருவாங்களோ அப்படின்றது. பட் சேட்லி ஒன்ஸ் யூ பப்ளிஷ் சச் ஃபோட்டோகிராஃப்ஸ் இட் கோஸ் அண்டர் கிரவுண்ட், த மார்க்கெட் கோஸ் அண்டர் கிரவுண்ட். பட் வி ஜஸ்ட் கோ இன் டு இண்டிவிஜுவல் செக்ஷன்ஸ் ஆஃப் த ஆக்ட். ஃபஸ்ட்டு ஆஸ் பர் த யூஎன் கன்வென்ஷன் ஃபார் கல்ச்சுரல் ப்ரொடக்ஷன், அவங்க சொல்கிறது கல்ச்சுரல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னாலே எனிதிங் ஓவர் 100 இயர்ஸ் இஸ் கன்சிடர்ட் கல்ச்சுரல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்தியா இஸ் நாட் யூனிக் இன் டு சே தட் எனிதிங் ஓவர் 100 இயர்ஸ் இஸ் அ ஆன்டிக்விட்டி. த யூஎன் இட்ஸல் ரெக்கக்னைசஸ் தட் எனிதிங் ஓவர் 100 இயர்ஸ் இஸ் அ கல்ச்சுரல் ப்ராப்பர்ட்டி. ரெண்டாவது அவங்க முதல்ல மெயினாக சொல்கிறது என்னென்னா, ட்ரேட் பண்ண முடியாது டொமஸ்டிக்காக. 1972 அந்த ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா, ஹவு டிட் யூ அக்வயர் இட், டிட் யூ பை செல், இட் ஒன்லி சேஸ் யூ ஹவ் டு ரெஜிஸ்டர் த சேல். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு 100 வருஷம் பொருள் இருந்ததுன்னா, யூ ரெஜிஸ்டர் இட் அண்ட் யூ கேன் செல் இட் இன்டர்னலி, யூ கேனாட் எக்ஸ்போர்ட் இட். ஈவன் நவ் யூ கேன் செல். ஸோ வாட் இஸ் அடியில் பயங்கலன்னா ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், அவங்க யாராவது கேள்வி கேட்பேன். ரெண்டாவது, இட் இஸ் வெரி கம்பர்சம் அப்படின்னா, 1977 ஒரு ஃபார்மர் கம்பர்சம், மேபி இஃப் இட் இஸ் வெரி கம்பர்சம் நெக்ஸ்ட் ஸ்டெப். டுடே மச் ஆஃப் ஐடி ஃபார் த வேர்ல்டு இஸ் டன் பை இண்டியன்ஸ், வை கான்ட் வி ஹாவ் அ ஆன்லைன் சிஸ்டம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்டிக்விட்டிஸ். இதில் வந்து ஆக்ட் கால்ஸ் ஃபார் கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆன்டிக். இது என்ன கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன், இருந்தால் வச்சுக்கினா கொடு, வாட் இஸ் ராங் வித் இட்? இன்னொரு பயம், கவர்மெண்ட் வந்து ஃபோர்சிபிளாக அக்வயர் பண்ணுவாங்க ஏதான் இருந்தால். த ஆக்ட் லேலி சேஸ் இட் கெனாட் அக்வயர் இஃப் இட் இஸ் அண்டர் வர்ஷிப். ஸோ உங்கள் இதில் குல தெய்வமோ அதெல்லாம் யாரும் தே கெனாட் டச். நம்பர் டூ, இஃப் தே கோன் டு அக்வயர் இட், தே ஹவ் டு கிவ் யூ ஃபேர் வேல்யூ. ஃபேர் வேல்யூ இஃப் யூ டோன்ட் அக்ரி, தட்ஸ் அன் ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீஜர். இஃப் யூ கோன் டு டூ அன் ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீஜர், தே ஈவன் சே தட் இட் ஹேஸ் டு பி அட் த லெவல் ஆஃப் ஹை வித் ஆர்பிட்ரேட்டர். The provision gives that it cannot be a random act where I can pay you peanuts and take away an artifact. So that is also covered in the act. Not only that, they also say that in case the High Court judge is not aware, he has to issue, he was a domain expert. Ancestral worship, it cannot be. If it's an ancestral deity under worship, they cannot touch it. Once an artifact registered, it cannot be sold within India. Again, a myth. You can freely sell. Only thing you have, the within 30 days of the purchase, the buyer has to register the sale. Okay. Ippo varudhu, it does not help to curb smuggling. So, the act is very as strong as its implementing body. Ippo pathin, who implements the Antiquity Act? ASI says only a custodian. There is no one to implement the provisions of the act. The police have no clue. And number two, even if they have their own clue, they go to CRPC. CRPC la vandu Nethi India Today interview. Do you know that if he breaks into your house, it's a 6-year term. If he steals a god, it's 6 months. CRPC section pra aram 6 maasam thandraya. The idea behind using this compulsory acquisition is also very clear. It says, if it's a national importance piece and if the government feels that it should be under public display, then they only they can acquire it. It's not their whims and fancies. What they're trying to say is, if you have something of very historic value, if something that should be out in the public domain, which cannot be safe under you, the government has the means to pay you and take it. And I don't see anything wrong. Lastly, they say there's no finder's fee. இப்போ ஃபைண்டர்ஸ் ஃபீனா யூகேலாம் பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லா சைட்டும் ஜியோ மேப் பண்ணிட்டாங்க. தேர் இஸ் நத்திங் தட் இஸ் பீன் லெஃப்ட், எவ்ரி திங் ஹஸ் பீன் ஆர்கைவ்ட். வந்து கீழே ஏதாவது ஆங்கிலோ சாக்சன் கோல்டு கிடைக்கும், அந்த கோல்டு கிடைச்சா ஃபைண்டர்ஸ் ஃபீ கொடுக்கலாம். இப்போ நம்ம ஊரில் ஃபைண்டர்ஸ் ஃபீ கொடுத்தா நானும் அதிச்சானல்லூரில் போய் கெடுப்பேன், என்ன கிடைக்கும், பாட்டரி ஃபிராக்மெண்ட் கிடைக்கும். இது எனக்கு யூஸ்லெஸ் அப்படின்னு தீக்கு போட்டுருவேன். அதில் தான் பிராமி எழுத்து இருக்காது, என்ன ஏதாவது ஸ்க்ராச் இருக்குன்னு தீக்கு போட்டுருவேன். ரெண்டு பீர் கிடைக்கும், ரெண்டு காயின் கிடைக்கும், அந்த காயினை கொண்டு போய் விற்றுருவேன், எங்கே விற்றுன்னு தெரியாது. அப்போது ஸோ இட் பிகம்ஸ் லைக் அ ட்ரெஷர் ஹண்ட். ஸோ வை இஸ் லாஸ்ட்லி தேர் இஸ் நோ வே யூ கேன் லாஃபுலி பிரிங் பேக். ஆக்சுவலாக அந்த ஃபேமஸ் பத்தூர் நட்ராஜா கேஸில் நட்ராஜா வெயிட்டட் இன் கஸ்டம்ஸ் ஃபார் 10 இயர்ஸ் பிகாஸ் கஸ்டம்ஸ் டிட் நாட் ஹேவ் அ ரெகுலேஷன் தட் அலோவ் ஃபார் ரீ இம்போர்ட் ஆஃப் அ நான் எக்ஸ்போர்ட்டட். எனக்கு வெளியே போனது டாக்குமெண்ட் இல்லை, அந்த டாக்குமெண்ட் இருந்தால் தான் ரீ இம்போர்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க. ஸோ 10 வருஷம் ஒரு கஸ்டம்ஸ் பட் நவு தேங்க்ஃபுல்லி தேவ் டன் அவே வித் தட். அபவுட் கேரிட் இன் மீன்ஸ் ப்ரைவேட், ஸோ நோ இஷ்யூஸ் வித் தட். நல்ல கேள்விடா கண்ணா, நீ தான் நல்லா வரணும். வில் டெஃபினெட்லி ஹாவ் அ செஷன் ஃபார் யங்ஸ்டர்ஸ் டு ஷோ யூ தட் இஸ் ஸ்டோலன். யா நவ் தேர் இஸ் நோ இன்சென்டிவ் ஃபார் ஹெரிட்டேஜ் ஸ்டூட்ஸ். வை ஐம் சேயிங் இஸ் ஐ எம் நாட் ஒர்க்கிங் ஃபார், ஐ எம் நாட் இன் திஸ் ஃபார் ப்ராஃபிட். பட் மை ஃப்ரெண்ட் யூஸ்லி சேஸ், ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் டஸ் அ சீஷர், ரெண்டு கண்டெய்னர் பிடிக்கிறான், ஒரு கண்டெய்னர் ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குது, அந்த டிரான்சிஸ்டர் பிடிச்சது அவனுக்கு 20% இன்சென்டிவ்.
அதனால் அவன் இன்ஜினியர் கிடையாது. அவன் என்ன பண்ணுவான், சிலையை போய் எடுத்துட்டு போயிட்டே எனக்கு கையில் கொடுத்துட்டு போடணும். ரேடியோ தான் முடிப்பான். இப்போ ரேடியோ மோர் இம்பார்ட்டன்ட் இது. ஸோ இன்கம் டேக்ஸில் யூ ஹவ் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வேர் யூ ஆர் விசில் ப்ளோவர், யூ டாக்கிங் அபவுட் சம்படி திங் யூ தேர் இஸ் அ 6% அஃபீஷியல் ஃபீ தட் யூ கேன் கிளைம். ஸோ தேர் ஹேஸ் டு பி சம் சார்ட் ஆஃப் இன்சென்டிவைசேஷன் ஃபார் த லார்ஜர் பப்ளிக் டு கம் அப் அண்ட் ரிப்போர்ட் தெஃப்ஸ். There is no art squad. Today, if you really look at it, National Geography has carried a feature on the Italian Carbonari Art Squad. There are 3,300 elite task force which have seized over 137,000 valuable pieces of Italian art over the last 20 years. And it is a very squad given specific training in criminal, archaeological investigations, IT, everything. They are specialists. India should have an art squad. It's high time they have it. And MOUs and treaties. Actually, the CAG has come up with a beautiful report. If you really have time, go and look at it in 2013, where they said that India has signed no MOUs with any country for return for the last 20 years. The last 12 years, they have not even brought back one item of restitution, one item. This was thankfully before we brought back many of the items. So, MOU, US is ready to sign. If you sign the MOU, what happens? They will open up whatever they have seized for your study. And it is free. They want to sign. Yeah, they want to sign. If in the Munadi Pathingla and Storage Warehouse, US Customs is paying the storage fee. In the 2600 rupees, storage pay panin irukan. Avan enak vaana nee eduthu po abdingra. Avan namba vaana vaana. Enga urla indha thirde pola. Lastly, the lack of national archive. And in this, I need your help. We will shortly announce, we are working with a few interested on a mobile app, which will be enable you to document, and we want to launch it in a very big way to cover the lesser, because today, heritage nale Thanjavur, Thanjavur pathi or 40 book vandhirthu in the 4 varshathila. Irukkara matha koyilla. So, there is a lot of ways that we can help. So I'm going to end this saying, what can I do? Report thefts. You can, even if you have a chance to write editorials or open eds on the Antiquity Act, if you can help us in documentation projects, or at least just talk. Thank you. See, Tamil Nadu alone is the unique distinction of having an idle wing, specific department under the CBCID, which deals with such objects, because they were set up a long time back. But it's a very skeletally staffed force, wherein the big boss of that has already said that there are lack of expert scholars helping them. On a national level, exactly what I said, we need a national art squad, which basically means they will draw from different wings. Sadly, India does not have. The CBA has much, much larger things, more zeros to the crores to find, which they have not found also. So, no, at the national level, we don't have any effort. And I will go on record to say that whatever has come back has come despite not having any support from the government. Sir, மொட்டமாடியில் நீ காலம் தான் சிங்கப்பூர்லேருந்து வந்தேன், 1.5 hour தொண்டை தண்ணிக்கு கத்துறேன், நான் அதெல்லாம் பண்ணிருக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? வி ஹவ் எக்ஸாஸ்டட் எவ்ரி அவென்யூஸ் அண்ட் த கொஷின் வாஸ் ஆஸ்ட் இஸ் அது என்ன உனக்கு மட்டும் எரியுது அந்த லெவலுக்கு கேட்டாங்க. அவ்வளோ நாட் ஸோ அன்கவுத்தாக கேட்கல, உனக்கு மட்டும் என்ன வலிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. தேர் இஸ் நோ வாய்ஸ். இஃப் யூ ரியலி கோ அண்ட் லுக் அட் இட் நோ த ஆன்டிக்யூட்டி ஆக்ட் டைலூஷன் இஸ் ஒன்லி 1 or 2 எடிட்டோரியல்ஸ் ரிட்டன் பை மீ. Not many people have even voiced. Every expert that you talk of, including the scholars from JNU, are saying this is a welcome move. I really don't know. We put an online petition, sir. 200 பேர் சைன் பண்ணிருக்காங்க இது வரைக்கும் 3 வாரத்தில். ஓகே ஓகே. We hate you. No, I'm just saying it because we have seen examples where, as per us, conservation is different from what is sold as conservation to us. Yeah, I know. Restoration. Yeah, yeah. So when you say that, most of this thing is related to government. Related to? The government.
Not necessarily. If the government doesn't do it, there has to be a non-profit model or a profit or a citizen's initiative. So, when that, so that also has to be rooted, that also is rooted through the government. Madam, you know the amount that we're talking about? Yeah, roughly? Yes. You think they can pay, I'll be very brash, they can pay more than us to influence the issue? Whoever is interested? Yeah, as simple as that. But how do you like, no youngster wants to take these. Why do we look at it as a profession that is for pay? It is very honest to you, it is not your decision. And these are not your stuff. These don't belong to you. These are your ancestral treasures and your only sacred and only duty is to safeguard them as they are and pass it on to the next generation. Yeah? We are giving talks in schools. We want the curriculum to be changed. We want to look at heritage days, and that's the reason why we, in fact, our heritage app, we want to market it to colleges and college students to go back to their hometowns, and they can actually cover maximum stuff they can do. It will not be at a professional level, but then the back end, the curators will take on the task. If they find something interesting, whatever is being collected, then they send in the curatorial teams. What you have to look at is the common excuse that I hear is because there is not an active market in ancient art, people don't want to study it. But that doesn't mean that nobody is studying it, that you should have a market for ancient art, because then you are commoditizing something that should not be commoditized. The moment you commoditize it, without a national archive, what stops a dealer or you and I to go into a temple, pull something up,